அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, கோகனூரில் நாம் எல்லாம் வென்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய ஆரம்ப பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியும் ஊரிலிருந்து ஆரம்பிக்குது. ஆனால் இங்கே கோகனூருக்கு வந்ததிலே மற்ற மகிழ்ச்சி, அதுவும் கூட நம்முடைய தமிழ் புத்த நம்முடைய பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு ஊரில் இருக்கக்கூடியவங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி. அன்பு சகோதர சகோதரர்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான நாளும் கூட, நம்முடைய அம்பேத்கர் ஐயா அவனுடைய ஜெயந்தி, அதையும் கூட உங்களோடு சேர்ந்து இங்கே கொண்டாடி இருக்கின்றோம். அதுவும் ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு அளித்திருக்கிறது. தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமில்லாமல், மிக கடுமையாக களத்திலே உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு மாற்றம் இந்த முறை வேண்டும். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நிச்சயமாக தாமரையை மலர செய்ய வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அமர வேண்டும். அந்த 400 முதலாவதாக கோவை பாராளுமன்ற தொகுதி இருக்கணும். அதிலே உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை நின்று கொண்டிருக்கின்றான். நிச்சயமாக அண்ணாமலையோடு இருக்க வேண்டும் என்கின்ற பெரிய வேள்வியோடு இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காக மறுபடியும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு தெரியும் கோயம்புத்தூருக்கு ஏன் மாற்றம் வேண்டும். உங்களை சுற்றி பாருங்கள், 10 ஆண்டுகளாக மோடி அவர்கள் கடுமையாக உழைத்தும் கூட இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் அதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார்களா என்கின்ற கேள்வியை உங்கள் முன்னால் வைக்கின்றேன். 10 ஆண்டு காலமாக 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருந்தும் கூட, மாற்றுக் கட்சியில் இருந்தும் கூட, இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கும் கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கும் பெரிய அளவிலே அவர்கள் உழைக்கவில்லை. பாராளுமன்றத்திலே மௌன விரதம் காத்து வந்திருக்கின்றார்கள். இந்த முறை இதெல்லாம் உடைத்து 3வது முறையாக மோடி அவர்கள் அமரும் பொழுது, மோடி அவர்களுடைய வலிமையை பயன்படுத்தி முழு வளர்ச்சி, கோயம்புத்தூர் என்றால் வளர்ச்சி, கோயம்புத்தூரை சுற்றி எல்லா பகுதிகளும் கூட வளர்ச்சி, அது விவசாயமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், தனி மனித வளர்ச்சியாக இருக்கட்டும், இந்த 5 ஆண்டு காலம் உங்களுக்காக அதை நேரடியாக கொண்டு வந்து சேர்த்துகின்றோம் என்கின்ற உறுதிமொழியும் உத்தரவாதமும் உங்களுக்கு அளிக்கின்றோம். அடுத்த சகோதர சகோதரிகளை, அதற்காகத்தான் மாற்றம் வேண்டும், அதற்காகத்தான் இங்கே தாமரை வேண்டும். குறிப்பாக இந்த பகுதியில செங்கல் சூளை 2 ஆண்டுகளாக பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழில், அதுவும் எல்லா இடத்திலும் கூட நான் உறுதிமொழி அளித்திருக்கின்றேன். நாம் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு இந்த செங்கல் சூளை பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்போம். உங்களுக்கு தெரியும், மாநில அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு பிள்ளையை கிள்ளிவிட்டு தொட்டிலை ஆட்டக்கூடிய ஒரு பழக்கத்தை எப்பொழுதும் கூட வைத்திருக்கின்றார்கள். செங்கல் சூளைக்கு மிகப்பெரிய பிரச்சனையை மாநில அரசு ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். ஆனா குறிப்பா இந்த பகுதியில பழங்குடியின மக்கள், ஆதி திராவிட மக்கள் வந்து செங்கல் சூளையில் அதிகமா வேலை பார்க்கிறாங்க. கிட்டத்தட்ட 1500 பேருக்கு மேல வேலை பார்க்கிறாங்க. நிச்சயமாக அதை சரி செய்து கொடுக்கின்றோம் என்கின்ற ஒரு உறுதிமொழியை கொடுத்து, அதே போல படித்த இளைஞர்கள் நிறைய அந்த பகுதியில் இருக்கிறாங்க, ஆனா வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க. வேலை வாய்ப்புக்காக வேற ஏதோ ஒரு பகுதிக்கு போறாங்க. நம்முடைய தேர்தல் அறிக்கையில மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம் எப்படி தொழிற்சாலைகளை இந்த பகுதி கொண்டு வரப்போகின்றோம் என்று. அதன் மூலமாக நிச்சயமாக படித்த இளைஞர்களுக்கு உள்ளூரிலே வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற எங்களுடைய முழக்கத்தை நிச்சயமாக இந்த 5 ஆண்டு காலத்துல நீங்க பாப்பீங்க. அதே போல பாலமலை பழங்குடியின மக்களுக்கு 7 கிராமத்தில் போவதற்கு ரோடு இல்ல, குடிநீர் வசதி இல்லைங்க ஐயா. இதெல்லாம் நாம் முதல் வேலையாக இதை செய்ய போகின்றோம். முதல் வேலையாக காலங்காலமாக காத்திருக்கின்றீர்கள், கட்டாயமாக நம்முடைய முதல் வேலையாக இருக்கும். அதே போல விவசாய நண்பர்களுக்கு கூட பிரச்சனை ஆரம்பித்திருக்கு. தண்ணி இல்ல, நிலத்தடி நீர் கீழே போயிருச்சு. 1000 அடி 1200 அடியில் நம்ம இருக்கோம். அதற்கு எல்லா குளத்தையும் ஏரியும் தூர்வாரி உங்களுக்கான தண்ணி அங்கே கொண்டு வருகின்றோம். அதுவும் நம்முடைய தேர்தல் அறிக்கையில மிக முக்கிய அறிக்கையாக வைத்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லைங்க, நாம் இன்னைக்கு முக்கியமான கிராமம், குறிப்பாக தாய் கிராமம் என்று எதை சொல்லுகின்றோமோ
அந்த இடத்துக்கெல்லாம் ஒரு விளையாட்டு மைதானத்தை அமைத்துக் கொடுப்பதாக உறுதிமொழி கொடுத்திருக்கின்றோம். எல்லா இடத்திலும் கூட மத்திய அரசனுடைய நிதியை பயன்படுத்தி ஒரு விளையாட்டு மைதானத்தை அமைத்துக் கொடுக்கின்றோம். குறிப்பாக அதைத்தான் நீங்களும் கேட்டிருக்கீங்க, 7 கிராமத்தை இணைத்து விளையாட்டு உபகரணங்கள் எல்லாம் வேணும், நிறைய குழந்தைகள் இருக்காங்க, விளையாடுறது எங்கேயுமே இல்லைன்னு. காஃபி மிளகு தோட்டம், வேலை வாய்ப்பு மிக முக்கியமான கோரிக்கை, அதையும் கையில் எடுக்கின்றோம். அதெல்லாம் தாண்டி அன்பு சகோதர சகோதரிகளை இந்த அடுத்த 5 காலம் மோடி அவர்கள் இருக்கும் பொழுது முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய புத்திசாலித்தனம். அதனால் இந்த முறை நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். உங்களுக்கு தெரியும், மோடி அவர்கள் 3 முறையாக வரும் பொழுது மோடி அவர்களுடைய கட்சியை சார்ந்த, மோடி அவர்களுடைய குரலாக இருக்கக்கூடிய, உங்களுடைய பிரச்சனை எல்லாம் மேலே எடுத்து சொல்லி வேகமாக தீர்வு கொடுக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையை நீங்கள் தாமரை சின்னத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற பணிவன்பான வேண்டுகோளை விடுத்து, April 19 நம்முடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள், வெற்றியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். நம்முடைய தாய்மார்கள் இருக்கிறாங்க, நீங்க போய் ரொம்ப போய் தொழாவாதீங்க, முதல் பட்டமே தாமரை தான். நேரடியா இவிஎம் மிஷினுக்கு போறீங்க, முதல் பட்டமே உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை தாமரைக்கான பட்டம், அதை நீங்க அமுத்தணும். அதே நேரத்தில் 100 வேலை வாய்ப்பு திட்டம், அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு தெரியும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, 284 இருந்ததுங்க ஒரு நாளைக்கு சம்பளம், ஒரு வாரத்துக்கு முன்பு இன்னைக்கு மோடி அவர்கள் 319 உயர்த்தி இருக்கின்றார்கள். 100 வேலை வாய்ப்பு சம்பளத்தை நம்ம 319 உயர்த்தி இருக்கின்றோம். 10 முன்பு நம்ம ஆட்சிக்கு வரும்பொழுது 100 வேலை வாய்ப்பு திட்டம் ஒரு நாள் சம்பளம் என்பது 174 இருந்துச்சு, 174 இருந்தது, இன்னைக்கு அது 319 கொண்டு போய் நிறுத்திருக்கும். அதே நேரத்தில் நம்முடைய அன்பு தாய்மார்கள் சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த 100 வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு 100% மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணம், 60,000 ரூபாய் இதுவரை கொடுத்திருக்கோம். மாநில அரசுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, மாநில அரசு பொய்ப்பைகளை கொண்டு வருவான் இது இப்படி அது அப்படின்னு. இதுவும் குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 100 வேலை வாய்ப்பை 150 உயர்த்துவோம் என்று சொன்னார்கள், எதுவும் செய்யலீங்க. ஆனால் நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம், 319 ரூபாயாக ஏற்றி இருக்கின்றோம். ஆனாலும் கிராமப்புறத்தில் என்ன சொல்றீங்க, அண்ணே மோடியை கொடுக்குறாங்க அவங்க தடுக்கிறாங்க, 100 வேலை வாய்ப்பு திட்டம் கூட எல்லா பஞ்சாயத்திலையும் ஒழுக்கமா கொடுக்கறது இல்லைன்னு, அதற்காக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும், இதையெல்லாம் பார்த்து சரியாக வருகிறதா, மோடி ஐயா கொடுக்கக்கூடிய பணம் எல்லாம் உங்க வீட்டுக்கு வருதா, மோடி வீடு சரியா வருதா, தண்ணீர் சரியா வருதா, கழிப்பறை சரியா வருதா, இது அனைத்தையும் பார்ப்பதற்கு மோடி ஐயா கட்சியை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும். அதை நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, குறிப்பாக நம்முடைய டாக்டர் நிர்மலா அவங்க வந்திருக்கிறாங்க. டாக்டர் நிர்மலா அவங்க வந்து ஒரு பெரிய பாரம்பரியமான குடும்பத்துல, தத்தமலை ஸ்ரீனிவாசன் ஐயா உங்களுக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய மனிதன், குறிப்பாக நம்முடைய பட்டியலின சமுதாயத்திற்காக கடுமையாக உழைத்தவர். தத்தமலை ஸ்ரீனிவாசன் ஐயா வந்து ஒரு தனி துகள் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஆங்கிலேயர்கள் இந்த காலத்துல பத்திரிகை எல்லாம் நடத்தி வட்டமேஜை மாநாட்டுக்கெல்லாம் சென்று, குறிப்பாக நம்முடைய பட்டியலின சகோதர சகோதரிகள் அவர்களுக்கென்று தனியாக ஒரு அந்தஸ்து இருக்க வேண்டும். எப்ப போராடினார், 1890 1890 அந்த காலகட்டத்தில் போராடினார். 1910 1920 பெரிய குரலா இருந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டினுடைய அரசியல் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் ஐயாவுடைய புகழையெல்லாம் முழுமையாக மறைத்து விட்டார். பட்டியல மக்களுக்காக கடுமையாக போராடிய ஒரு முதன்மை தலைவராக நம்முடைய ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் ஐயா இருக்கிறாங்க. அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கொல்லுப்பேட் டாக்டர் நிர்மலா அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள், டாக்டர் நிர்மலா அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். இன்னைக்கு நம்முடைய அம்பேத்கர் ஜெயந்தி விழாவிற்காக போவங்களுக்கு வந்திருக்கிறாங்க. அது அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியும் சமூக நீதிக்காக போராடக்கூடிய ஒரு கட்சி. இன்னைக்கு மோடி ஐயாவுடைய மந்திரி சபையை பாருங்க, 76 மந்திரிகள் இருக்கிறாங்க, 11 மந்திரிகள் பெண்கள், 12 மந்திரிகள் பட்டியலின சமுதாயத்திலிருந்து வந்திருப்பவர்கள், 27 மந்திரிகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து வந்திருக்கிறாங்க. சோ முதன் முதலாக அரசியல் அங்கீகாரம் என்பது எல்லா சமுதாயத்திற்கும் கூட மோடி அவர்கள் கொண்டு வந்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த சமூக நீதி மறுபடியும் நிலைத்திட, சமூக நீதி மறுபடியும் ஓங்கிட, இன்னும் பெரிய அளவில் பேசப்பட நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், தாமரை சின்னத்திற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை வைத்து, குறிப்பாக கோவலூர் பகுதியில் உற்சாகமான வரவேற்பு காலையில் அளித்திருக்கின்றீர்கள். வந்திருக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு, பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மறந்து விடாதீர்கள், நம்முடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். குறிப்பாக 2-3 முன்பு கோவலூர் நாங்கள் வரவேண்டி இருந்தது, ஆனா நைட்டு 10 மேல ஆனால அந்த பாயிண்ட கேன்சல் பண்ணிட்டு கோவலூர் வரலீங்க ஐயா. அதனால்தான் மறுபடியும் இன்று கோவனூரிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கின்றோம். அதை புரிந்து கொண்டு மறுபடியும் எங்களுக்காக ஆதரவு அளித்த எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமான தலைவர்கள் என்னோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய சவுந்தரராஜன் அவர்கள், இந்த பகுதியினுடைய கவுன்சிலர் ஜெயக்குமார் அவர்கள், ஒன்றிய பொதுச் செயலாளர் கோபிநாத் அவர்கள், ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் ஜெகநாதன் அவர்கள், சேகர் அவர்கள்,
நமக்காக நம்முடைய எஸ் சி மோர்ச்சா அவருடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய வெங்கடேஷ் மௌரி அவர்கள், இந்த மண்டலினுடைய மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய குமார் அவர்கள், செல்லகுமார் அவர்கள், குமரேஷ் அவர்கள், வினோத் அவர்கள், ஆட்டோ விஜய் அவர்கள், ரங்கராஜ் அவர்கள், மகளிர் அணியினுடைய எல்லா பொறுப்பாளர்கள் அனு நந்தகுமார் அவர்கள், ராதா சக்தி கிருநாத் அவர்கள், சுபத்ரா அவர்கள், அதே போல நம்முடைய கூட்டணி கட்சியுடைய அன்பு நண்பர்கள் இருக்கிறாங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர் உரிமை மீட்பு குழு, அண்ணன் சுப்ரீம் இளங்கோ அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் பாஸ்கர் அவர்கள், நேருநகர் நந்து நம்முடைய குங்குநாடு முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர், எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள் தலைவர்களுக்கு மறுபடியும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த 3 நாட்கள் உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலைக்காக எல்லாத்தையும் நான் பார்க்க முடியுங்க ஐயா, கொஞ்சம் பேர்த்த மட்டும்தான் கோவனூர்ல பார்த்திருக்கேன், பட் வராதவர்களுக்கு நீங்கள் என் சார்பாக சென்று நான் என்ன பேசி இருக்கின்றோம் நீங்கள் சொல்லணும், அண்ணன் இந்த ஊருக்கு வந்தாங்க பேசினாங்க நீங்க சொல்லணும், குறிப்பாக இளைஞர் படை எல்லா வீட்டுக்கும் ஏறி இறங்க வேண்டும், எல்லோரையும் தாமரைக்கு வாக்களிக்க செல்ல வேண்டும், எல்லோரையும் முதல் பட்டனுக்கு நீங்கள் வந்துங்க வாக்களியுங்க, நிச்சயமா மாற்றம் வரும் என்று என் சார்பாக நீங்கள் வேண்டுகோள் வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். பாரத் நம்முடைய அன்பு எம்எல்ஏ முடக்குறிச்சிலிருந்து அக்கா சரஸ்வதி வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.